நன்றி திரு வை எச் செல்வன், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு. தொடர்ந்து மூத்த வழக்கறிஞர் திரு தமிழ்மணி நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு தமிழ்மணி. வணக்கங்க. இப்ப தேர்தல் ஆணையம் தரப்புல பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இதனால திரு எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு இரட்டை இலை கிடைப்பதுல ஒரு சிக்கல் உருவாகியிருக்கா? தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து தேர்தல் அலுவலரே இரட்டை இலை சின்னத்தை யாருக்கு ஒதுக்கணும் அப்படிங்கிற முடிவை எடுப்பார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. தயவு செய்து அந்த வழக்கு என்ன, அந்த வழக்கில் இடைக்கால மனுவில் கேட்கப்பட்டிருக்கிற பரிகாரம் என்ன என்பதை நாம் யோசித்து முடிவு செய்து கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும். சின்னம் கேட்டா வழக்கு, இந்த இடைக்கால மனு நான் இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் ஒப்புக்கொண்ட வகையிலே இடைக்கால பொதுச் செயலாளர், இடைக்கால பொதுச் செயலாளர் என்று என்னை தேர்தல் கமிஷன் ஆணைய ரெக்கார்டுகளில் கொண்டு வர சொல்லுங்கள். அதை கொண்டு வந்தால் சின்னம் ஆட்டோமேட்டிக்காக வந்துவிடும். கண்ணை ஓட்டிக்கொண்டா ஓட்டிக்கொண்டு போனால் காய் வருவது போல, பசு வருவது போல. அதைத்தான் அவர் கேட்கிறார். அது இவரை இடைக்கால பொதுச் செயலாளர் என்று உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு விட்டதனால் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிறது. அதை வந்து ஒரு ஆர்டிஓவோ தாசில்தாரோ அதை முடிவு செய்ய இயலாது. நன்றி திரு தமிழ்மணி, இணைப்பில் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு. தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம்.